எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா செடி கொடிக்களுக்கு தேவையான சூப்பரான சுலபமான ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் தயாரிக்க போகிறோங்க இதை தயாரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு உயிர் உரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம தயார் பண்ணி மண்களவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் தண்ணீர் கலந்து நம்ம ஊற்றிட்டு வந்தாலே போதும் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகும் அந்த உயிர் உரங்கள் செய்கிற வேலையை மேக்சிமம் முடிஞ்சளவு இது வந்து செஞ்சிடும் இந்த வளர்ச்சி ஊக்கிய நம்ம செடி கொடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கலாங்க ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இந்த வளர்ச்சி ஊக்கி தயாரிக்கிறதுக்கு நமக்கு நன்கு கனிஞ்ச பப்பாளி பழம் வந்து வேணும் ஆனால் அழுகி இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அந்த பப்பாளி பழத்தை ஒன்று எடுத்துக்குங்க அதை முடிஞ்ச வரை உங்களால் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ பப்பாளி பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இது கூட செம்ம அளவு நாட்டு சக்கரை வேணும் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளத்தை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை பெஸ்ட்டு ஈக்குவல் அளவு எடுத்து நம்ம இதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு மூடி உள்ள பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு நல்லா கலக்கணும் ஓகே டப்பா எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பப்பாளி பழத்தை வந்து அதுக்குள்ளார போட்டுக்குங்க போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த நாட்டு சர்க்கரையே போடலாம் அதாவது லேயர் லேயராக நம்ம வந்து போடலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து கலந்துடும் அதோட சேர்ந்து ஓகேங்க இப்போது நம்ம லேயர் லேயராக போட்டாச்சு போட்டுட்டு சாதாரணமாக ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க கை வைக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேன் போல் இப்படி தான் வந்து இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு நிழற்பாங்கான இடத்துல ஒரு இருபது நாட்கள் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா ஃபுல்லாக டைல்யூட் ஆகிட்டு உங்களுக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து அதிகமாகிடும் இப்போ இந்த பப்பாளிப்பழத்துக்கு பதில் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து வாழைப்பழம் ஏற்கனவே நான் வாழைப்பழ கரைசல் வந்து போட்டிருப்பேன் அது கூட நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகும் ஓகேங்க இருபது நாட்கள் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து திறந்து பார்க்கலாம் திறக்கும்போது முகத்தை வந்து தூரமாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து கேஸ் வந்து வரும் முக்கியமாக இதை டெய்லி வந்து நம்ம குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இது போல தான் இருக்கும் இதில் வந்து பஞ்சாமிரதம் வாசனை வந்து உங்களுக்கு வரணும் அப்போ தான் வந்து இந்த கரைசல் வந்து ரெடியாகிருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு பேட் ஸ்மெல் ஏதாவது வந்ததுனாக்கா அதில் வந்து புழுக்கள் வந்திருக்கலாம் அல்லது ஃபங்கஸ் ஏதாவது வந்திருக்கலாம் இதை நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாகவே அந்த பப்பாளி பழம் எல்லாமே வந்து ஒரு சில இது மட்டும்தான் தோள்கள் இருக்கும் நம்ம கையை விட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து அதை நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டலாம் இது நம்ம வேரில் தான் ஊற்ற போகிறோம் இருந்தாலும் இலைகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்காக தான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம் வேர்பகுதியில் போது நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே வந்து இருக்காது இதை எந்த அளவில் நம்ம வந்து செடிகளுக்குடைய வேர் பகுதியில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் இந்த கரைசலை வந்து கலந்து நம்ம செடியோடைய வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம் இந்த கரைசலில் நம்ம நுண்ணுயிர்கள் வந்து நிறையவே இருக்கும் அப்போ மண்ணில் நம்ம கொடுக்கும்போது நிறைய பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து இருந்து நம்ம சத்துக்களை வந்து கரைச்சி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இதில் மெக்னீசியம் காப்பர் பொட்டாசியம் மாங்கனீஸ் சத்துக்கள் வந்து இருக்குது முக்கியமாக இந்த பூ பூக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீசியம் சத்து தேவைப்படும் அப்போது நிறைய பூக்கள் வந்து பூக்கும் காய்கறி செடிகள் வந்து நிறைய காய்கள் வந்து காய்க்கும் இந்த கரைசில நம்ம செடியுடைய வேர் பகுதியிலையும் கொடுக்கலாம் இலைகள் மேலேயும் தெளிக்கலாம் வேர் பகுதியில் நம்ம கொடுக்கும்போது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகும் இதை வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம தண்ணீர் கலக்காமல் ஒரு பாட்டிலில் மூடி வச்சு பயன்படுத்தலாம் நம்ம கலவை ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த மண் கலவையில் இந்த கரைசில் தண்ணீர் கலந்து நம்ம தெளிக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு உயிர் உரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கரைசிலே வந்து நுண்ணீர்களுடைய பெருக்கத்தை அதிகமாக்கி விதைகள் நம்ம போட்டாலும் சீக்கிரமாக முளைச்சி செடிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இந்த கரைசலை நம்ம செடிகளுடைய இலைகள் மேலே தெளிக்கணும் அப்படின்னாக்கா அஞ்சிலருந்து பத்து எம்எல் குளற போதும் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து இலைகள் மேலே தெளித்து விடலாம் இலைகள் மஞ்சள் தன்மையாக இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகும் அதுவும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் கூட இதில் வந்து கட்டுப்படும் இலைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிகளுடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் காய்கறி செடிகள் பூச்செடிகள் மரம் பழ வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதை தெளித்து விடலாம் வேர் பகுதியிலையும் ஊற்றி விடலாம் அப்புறம் என்னங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த கரைசில தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்து இந்த ஆடிப்பட்டத்தில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்